பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய நடிகை ஜெயலட்சுமி மேலே கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்களால எப்படி ஏமாற்றப்பட்டீங்க? மோடியோட 5 லட்சம் ரூபாய் கார்டு திட்டம் வாங்கி தரேன் சொல்லிட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டு ஐடி ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. நாங்களும் அவங்களை நம்பி கொடுத்தோம். அப்படி கொஞ்ச நாள் போன உடனே இதேமாதிரி எங்கள் குழுவில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுறாங்க மேடம், எங்களுக்கு எதனால் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, லோனெல்லாம் ஏற்பாடு பண்ண வேணாம், எங்ககிட்டயே மகளிர் காசு இருக்குது, எங்கள் கையில் இருக்குது, நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருந்தாங்க, 10 பைசா வட்டி எடுத்துக்கிட்டு 90,000 ரூபாய் அக்கௌண்ட்ஸில் கடன் செலுத்தினாங்க. நாங்களும் மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டே வந்தோம் சார், வட்டி அசலுன்னு சொல்லிட்டு 15,000 20,000 சொல்லிட்டு எங்கள் கையில் கிடச்சதெல்லாம் அங்கே வட்டி கட்டிக்கிட்டே வந்தோம் நாங்கள். ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எங்களால் பணம் கட்ட முடியல, யாராலையுமே கட்ட முடியல, எங்கள் குரூப்பாலேயே கட்ட முடியல. கட்ட முடியலன்னு சொன்னோடனே வீடு தேடி வந்து எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அலெக்சாண்டர் சார்லஸ் வந்து எங்கள் வீட்டான சேரில் உட்காந்து எழுதிக்கிட்டு, இந்தமாரி நீ வட்டியே கொடுக்கல, உன்னால் ஆனதை நீ பார்த்துக்கோ, ஒன்று நீங்கள் இந்த ஊரில் இருக்கணும், இந்த ஊரை விட்டு ஓடிடணும், இல்லைனா நீங்கள் இறந்துடணும், உங்களை நாங்கள் காலி பண்ணாமல் விட மாட்டோம் சொல்லிட்டு அவங்க எங்களை மிரட்ட ஆரம்பித்தாங்க. ஜெயலட்சுமி வந்து அலெக்ஸ் அட்வொகேட் ஆஃபீஸ்லேயே கழுத்து பிடிக்க வந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் பத்திரம் எழுதுனோம், அவர் 14,50,000 ரூபாய்க்கு பத்திரம் எழுதி அவரே என் சைன் போடுறாரு. ஜெயலட்சுமி சார்லஸ் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு வீடாக நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் போய் மிரட்ட ஆரம்பித்தாங்க சார் எங்களை. எங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடையாது. என்னை சுற்றி 20 அட்வொகேட் இருக்காங்க, 30 அட்வொகேட், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நாங்களாம் ஈஸியாக கேஸ்லேருந்து வெளியே வருவோம். அவங்கள்ட்ட வாங்கினது 50,000 சார், 50,000 கேட்டோம், அவங்க வந்து 45,000 தான் அக்கௌண்ட்டில் போட்டாங்க, 5,000 பிடிச்சிட்டு தான் கொடுத்தாங்க. திரும்ப நாங்கள் கட்டிகிட்டு இருந்தோம், கட்டிகிட்டு இருக்கும் போதே வந்து நைட்டில் வந்து 10 மணி 11 மணிக்கு வந்து இதை மாதிரி வட்டி காசு கொடுக்கல, காசு கொடுக்கல, என்ன காரணம் அப்படின்னாங்க. நான் காசு கொடுத்துருக்கனே, கொடுத்துருந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, நான் கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல, கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வீடு வீடாக வந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கு வந்து மிரட்டுறீங்கன்னு என்ன அது அர்த்தம்? பெண்களை வந்து பாஜகவில் எப்படி நடத்தப்படுறாங்க? பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய நடிகை ஜெயலட்சுமி மேலே கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்களால எப்படி ஏமாற்றப்பட்டீங்க? நாங்கள் வந்து அவங்க எப்படி எங்களுக்கு அறிமுகம்னா, ஒரு ஃப்ரெண்டு மூலிமா எங்களுக்கு அவங்க அறிமுகமானாங்க. பாரத ஜனதா கட்சியில் எங்களை சேர சொன்னாங்க. நாங்கள் பாரத ஜனதா கட்சியில் மகளிர் உறுப்பினராக நாங்கள் மகளிர் குழு வச்சு நான் நடத்திட்டு வரேன். எங்களுடைய என்ன இப்போ 2 டைம் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க, 2 டைம் நான் அலெக்ஸ் சார்லன்ற ஆஃபீஸுக்கு நாங்கள் போயிருந்தோம், அலெக்ஸ் சார் ஆஃபீஸுக்கு போயிருந்தோம், அட்வொகேட் ஆஃபீஸுக்கு போயிருந்தோம். அந்த அட்வொகேட் ஆஃபீஸ்ன்ற ஜெயலட்சுமி வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க. ஒரு ப்ரோக்ராம் மூலிமா எங்களுக்கு எப்படி சொல்லுதுன்னா, உறுப்பினர் கார்டு போகிறதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க அறிமுகமானாங்க எங்களுக்கு. அறிமுகம் ஆனவொடனே நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டாங்க. இதேமாதிரி நாங்கள் மகளிர் சுயஉதவி குழு வச்சுருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். மகளிர் சுயஉதவி குழு எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் பாடியில் வச்சுருக்கேன் மகளிர் சுயஉதவி குழுனாங்க. அப்போது நீங்கள் பாரத ஜனதா கட்சியில் நீங்கள் சேரீங்களான்னு கேட்டாங்க. அதில் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன மேம் பெனிஃபிட்னு நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, பாரத ஜனதா கட்சியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டெல்லாம் இருக்குது, பெண்களுக்கு வந்து மோடியோட திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, மகளிர் சுயஉதவி குழு கிடைக்கும், லோன் கடன் கிடைக்கும், கடன் தள்ளுபடி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்கள் மகளுடைய சுயஉதவி குழு வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக நடத்திட்டு இருந்தோம். அப்புறமா வந்து நாங்கள் சிசி பேங்க்கு பார்க் ரோடு சர்ச்சான சிசி பேங்க்கு கூட்டுருவீங்களா வெள்ளை செம்பத்தின்ற குழுவில் நாங்கள் பதிஞ்சிருக்கோம். நிறைய பெண்கள் சேர்ந்து நாங்கள் அந்த குழுவை நடத்திட்டு வரோம். 1.5 வருஷத்துக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்படி நாங்கள் நடத்திருக்கும் போது கீழே வந்து எங்கள் வீடு வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. அவங்களே எங்கள் வீடை வந்து பார்த்தாங்க. எங்கள் வீட்டு கீழே வந்து நிறைய உறுப்பினர் கார்டு போட்டாங்க, நிறைய உறுப்பினர் கார்டு, நிறைய மெம்பர்கள் உறுப்பினர் கார்டு கேட்டாங்க. மோடியோட 5 லட்சம் ரூபாய் கார்டு திட்டம் வாங்கி தரேன் சொல்லிட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டு ஐடி ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. நாங்களும் அவங்களை நம்பி கொடுத்தோம். அப்படி கொஞ்ச நாள் போன உடனே இதேமாதிரி எங்கள் குழுவில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுறாங்க மேடம், எங்களுக்கு எதனால் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, லோனெல்லாம் ஏற்பாடு பண்ண வேணாம், எங்ககிட்டயே மகளிர் காசு இருக்குது, எங்கள் கையில் இருக்குது, நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேடம், எங்கள் குழுவில் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பணம் கொடுங்க மேடம் அப்படின்னு சொன்னோம். சரி கொடுத்தாங்க. எங்களுக்கு வங்கியில் வந்து 10 பைசா வட்டினு எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் 50,000க்கு 5,000 ரூபாய் பிடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் வட்டியும் அசலும் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒரு மெம்பருக்குமே வந்து எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருந்தாங்க, 10 பைசா வட்டி எடுத்துக்கிட்டு 90,000 ரூபாய் அக்கௌண்ட்ஸில் கடன் செலுத்தினாங்க. நாங்களும் மாதம் மாதம் வட்டி கட்டிக்கிட்டே வந்தோம் சார், வட்டி அசலுன்னு சொல்லிட்டு 15,000 20,000 சொல்லிட்டு எங்கள் கையில் கிடச்சதெல்லாம் அங்கே வட்டி கட்டிக்கிட்டே வந்தோம் நாங்கள். ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எங்களால் பணம் கட்ட முடியல, யாராலையுமே கட்ட முடியல, எங்கள் குரூப்பாலேயே கட்ட முடியல. கட்ட முடியலன்னு சொன்னோடனே வீடு தேடி வந்து எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காசு ஃபுல்லாமே நான் வட்டிக்கே எடுத்து 10 பைசா வட்டிக்கே எடுத்துக்கிட்டேன்,
நீங்கள் எங்களுக்கு பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு இங்கே ஒரு ஒரு வீடாக போய் அவங்க மிரட்ட ஆரம்பித்தாங்க. அலெக்சாண்டர் சார்லஸ் வந்து எங்கள் வீட்டான சேரில் உட்காந்து எழுதிக்கிட்டு இந்தமாரி நீ வட்டியே கொடுக்கல, உன்னால் ஆனதை நீ பார்த்துக்கோ, ஒன்று நீங்கள் இந்த ஊரில் இருக்கணும், இந்த ஊரை விட்டு ஓடிடணும், இல்லைனா நீங்கள் இறந்துடணும், உங்களை நாங்கள் காலி பண்ணாமல் விட மாட்டோம் சொல்லிட்டு அவங்க எங்களை மிரட்ட ஆரம்பித்தாங்க. சரி, நாங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். அப்புறம் திருமங்கலம் ஸ்டேஷனில் அவங்க எங்கள் மேலே புகார் பண்ணியிருந்தாங்க. சார் எங்களை வந்து குமார்ன்ற எஸ்ஐ எங்களை விசாரித்தார், எங்களை கூப்பிட்டாங்க. இது என்னம்மா ஜெயலட்சுமி உங்களுக்கு டிசி ஆஃபீஸ் மேலே புகார் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்னம்மா சொல்லிங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் போனோம், ஆமாம் சார் நாங்கள் வாங்கினோம், கடனை திருப்பி கொடுத்துட்டோம், எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு மெம்பருக்கும் 100,000 ரூபாய் கடன் வாங்கினதுக்கு 10 பைசா வட்டி பிடிச்சிட்டு 90,000 அக்கௌண்ட்ஸில் செலுத்தினாங்க சார். 50,000 ரூபாய் கடன் வாங்கினவங்களுக்கு 45,000 ரூபாய் அக்கௌண்ட்ஸில் போட்டாங்க, 5,000 ரூபாய் வட்டி பிடிச்சிக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டேஷன் போகவே கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழிச்சு போன மாதம் எங்களுக்கு 27ஆம் தேதி எனக்கு கையில் வக்கீல் நோட்டீஸ் கிடச்சிது, 5,00,000 ரூபாய்க்கு செக்கு போட்டு வக்கீல் நோட்டீஸ் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அலெக்ஸ் சார்லன்ற அவர். ஜெயலட்சுமி வந்து அலெக்ஸ் அட்வொகேட் ஆஃபீஸ்லேயே கழுத்து பிடிக்க வந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் பத்திரம் எழுதுனோம், அவர் 14,80,000 ரூபாய்க்கு பத்திரம் எழுதி அவரே என் சைன் போடுறாரு. அவர் எங்கள் முன்னாடி அவரே சைன் போட்டார், என் சைன் இந்த 14,80,000 ரூபாய்க்கு நீ தான் பொறுப்புன்னு, இல்லைனா உன் குடும்பத்தாரையும் உங்களையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை மிரட்ட ஆரம்பித்தார். அப்புறம் அவர் எங்ககிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தார், ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்கினா ஆஃபீஸ் ஆண்டை வரணும் வர சொல்லுவார், ஆஃபீஸ் ஆண்டை நாங்கள் போய் பேசிட்டு வரலான்னு பார்த்தா செருப்பு பிஞ்சிக்குன்னு சொல்லுவார். அவர் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, ஜெயலட்சுமி சார்லஸ் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு வீடாக நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் போய் மிரட்ட ஆரம்பித்தாங்க சார் எங்களை. எங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடையாது, அவங்களால எங்களுக்கு எப்போ இருந்தாலும் பாதிப்பு இருக்குது, எங்கள் குழுவிலையும் பாதிப்பு இருக்குது, அவங்களாம் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்கள் வாங்கின பணத்தெல்லாம் பணத்தை முழுமையாக கட்டிட்டீங்களா? அதுக்கு அதிகமாக எவ்வளவு கேட்குறாங்க? அவங்க அதிகமாக என்ன சொல்லுங்கள், நீங்கள் 1 ரூபாய் கூட கொடுக்கல, யாருமே 1 ரூபாய் கூட கொடுக்கல, உங்களுடைய நோட்டு எவிடன்ஸ் எங்கள் கையில் இருக்குது, அது இருக்கிற உங்களுக்கு எவிடன்ஸ் கிடச்சா தானே நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸுக்குன்னு போவீங்க, உங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லை, எங்களது ஆஃபீஸ்லேயே மாட்டிக்கிச்சு, உங்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எங்களை மிரட்டாச்சு. நீங்கள் 1 ரூபாய் கூட கொடுக்கல, அதை விட அவர் மோசமாக பேச ஆரம்பித்தார். அலெக்ஸ் சார்லர் என்ற அந்த அட்வொகேட்டும் அந்த ஜெயலட்சுமி ரொம்ப மோசமாக பேச ஆரம்பித்தாங்க சார். ரொம்ப என்ன சொல்கிறாங்க, என்ன திமுக கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக கட்சியாக இருந்தாலும் என்னுடைய வந்து அந்த வார்த்தைகள் சொல்லலாமா என்னன்றாலும் அவ்வளோ மோசமாக அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து அந்த பிஜேபியை வந்து அந்த பிஜேபிக்கு இருக்கிறன்றதுனால எங்களை ரொம்ப மோசமாக சப்போர்ட் இருக்குது அப்படின்றத ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பணம் வந்து அவங்க உங்களை ஏமாற்றி கேட்குறாங்க? எங்களை வந்து 16,50,000 ரூபாய் எங்களை கேட்குறாங்க சார், மொத்தமாக 16,50,000 ரூபாய் அவங்க நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் நீங்கள் இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் இருக்க மாட்டீங்கன்ற மாதிரி எங்களை மிரட்டுறாங்க. இந்த விஷயத்துலலாம் நடிகை ஜெயலட்சுமி நேரடியாக ஈடுபடுறாங்களா, இல்லை அவங்களோட வழக்கறிஞர்கள் மற்ற ஆட்களை வச்சு இது பண்ணுறாங்களா? ஜெயலட்சுமி உங்களை மிரட்டினதாக சொல்கிறீங்க, அவங்க நேரடியாக வீட்டுக்கு வந்து மிரட்டுறாங்களா, எப்படி மிரட்டுறாங்க? ஜெயலட்சுமி நேரடியாக வீட்டுக்கே வந்துக்கிறாங்க சார், ஒருத்தவங்க வீட்டுக்கு நேரடியாக வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தாலும் தெரியும், எங்கள் வீட்டு எதிரில் சிசிடிவி கேமரா கூட இருக்குது, அதை ஃபுல்லாக செக் பண்ணால் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நேரடியாகவே வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு எடுத்து அவங்க வந்து மிரட்டுவாங்க. ஜெயலட்சுமி ஷூட்டிங்கு போகிற நேரத்தில் அவங்களால வர முடியலன்னா அவங்க பாப்பா அனகா கிட்டே நாங்கள் பைசா கொண்டு போய் வீட்டிலே கொடுத்துட்டு வருவோம், ஆஃபீஸுக்கு வர வச்சும் நாங்கள் பைசா கொடுப்போம், அந்த பாப்பா எழுதிட்டு நோட்டில் டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பாப்பாவில் வர முடியலன்னா அலெக்சாண்டர் சார்லஸ் அட்வொகேட் அவரே வந்து பைசா வாங்கிட்டு தான் போவார். நீங்கள் அவங்கள்ட்ட பணம் வாங்கினதுக்கான என்ன ஆவணங்கள் இருக்குது? நீங்கள் பணம் அவங்களுக்கு திரும்ப செலுத்தினதுக்கான என்ன ஆவணங்கள் இருக்குது? சார் நாங்கள் திரும்பி செலுத்தினது வந்து கையில் தான் சார் கொடுத்தோம், கையில் கொடுத்துட்டு நோட்டில் தான் சார் எழுதணும், அந்த பாப்பாவும் நோட்டில் எழுதுவாங்க, நானும் நோட்டில் தான் சார் எழுதுவாங்க, எங்ககிட்ட அதுதான் சார் எவிடன்ஸ். அவங்கக்கிட்ட நாங்கள் பணம் வாங்குறதுக்கு கொடுத்த எவிடன்ஸ் வந்து இந்தமாரி கிரீன் ஷீட் கொடுத்துருக்கோம், அப்புறம் இந்தமாரி ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்துருக்கோம், பிளாக் செக்கு கொடுத்துருக்கோம், அப்புறம் 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்துருக்கோம், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். ஒரு லோனில் நாங்கள் என்ன கொடுத்தோமோ அது பிரகாரம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் வச்சு அவங்க சொல்ல நீங்கள் பிளாக் பச்சை பேப்பரில் அந்த சார்லஸ் அட்வொகேட்டு நீ பச்சை பேப்பரில் சைன் போட்டிருக்க, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னது நாங்கள் வந்து அட்வொகேட்டு எங்களது ஒரு டீமு, நாங்கள் யார் வேணாலும் வச்சு மிரட்டுவோன்னு அவர் சொன்ன மாதிரியே மோகன சுந்தரம்ன்ற எங்களுக்கு யாருன்னே தெரியாது சார், அவர் முதல்ல வெளியே வரணும், அவர் பேரில் எங்களுக்கு செக்கு போனஸ் ஆயிருக்கு, அந்த மோகன சுந்தரம் யார் அதுதான் சார் எங்களுக்கு. இது நேற்று கொடுத்த புகாரில் என்ன மாதிரியான நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸ்? கந்துவட்டி நடவடிக்கை தான் சார், கந்துவட்டி நடவடிக்கை தான் நாங்கள் எடுக்கணும்னு எதிர்பார்க்கணும், கந்துவட்டி புகார் தான். ஏன்னா 10 பைசா எங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் கடன் கொடுத்து எங்கள் அக்கௌண்ட்ஸில் வந்து 90,000 ரூபாய் ஏந்துச்சு,
அதுக்கு அப்போ 10,000 ரூபாய் பூச்சி வட்டி பூச்சி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அது 10 பைசா வட்டி தானே சார், 10 பைசா வட்டி தான் எங்களுக்கு, கந்து வட்டி புகார் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 90,000 உங்களுக்கு நீங்கள் திரும்ப கொடுத்தாலும் அவங்க திரும்ப பணம் கேட்குறாங்களா? ஆமாம் சார், பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேட்குறாங்க. அதில் மோசமாக பேசுகிறது அட்வொகேட் சார்லஸும் அந்த ஜெயலட்சுமியும் தான். இப்போ அவங்க கொஞ்ச நாளாக வந்து மிரட்டிட்டு போனதுலேருந்து இப்போ வந்து அவங்க ஈடுபடலை. நேர இப்போ ரெண்டாவது வாட்டி வந்து அலெக்சாண்டர் சார்லஸ் தான் ஈடுபடுறாரு. நோட்டீஸ் அனுப்புறது மோகன சுந்தரம் பேரில் நோட்டீஸ் அனுப்புறது அப்படின்றது மோசமாக டீல் பண்ணுறது அட்வொகேட் சார்லஸ் தான். அவர் சொல்கிறாரு, நான் பெரிய லாயரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால், நீனா ஜிச்சிபி அப்படி சொல்லிட்டு ஆடியோவில் பேசியிருக்காரு. என்னது நீ உன் வேலையை நீ பாரு, நீ ஒன்றும் துண்டை கண்ணு துணியை கண்ணு ஓடி போயிடணும், இல்லைன்னா அவர் ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு, செருப்பு பிஞ்சுக்கும் அப்படின்னால ரொம்ப மோசமாகலாம் பேசுகிறாங்க. நாங்கள் அட்வொகேட் என்னை சுற்றி 20 அட்வொகேட் இருக்காங்க, 30 தடவை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நாங்களாம் ஈஸியாக கேஸ்லேருந்து வெளியே வருவோம், எங்கள் அட்வொகேட்டு ஜூனியருங்களை எங்களை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி பேசுகிறேன். உங்களை கட்டாயப்படுத்தி பிஜேபியில் சேர வச்சதா சொன்னீங்க, உங்களை பயன்படுத்தி என்னென்ன வேலைகளுக்கு கட்சி வேலைகளுக்குலாம் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க? எங்களை பிஜேபியில் கட்டாயப்படுத்தி சேர சொன்னி அவங்கள மாநாடு போகும்போது எங்களை கூப்பிடுவாங்க சார், உறுப்பினராக எல்லாரையும் வாவான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, நாங்கள் எல்லாருமே போவோம். அவங்க பின்னால் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க எங்களுக்கு நல்லதை செய்வாங்கன்னா அவங்க பின்னாலே இப்போ நாங்கள் போனோம். லாஸ்ட்டில் அவங்க எங்களுக்கு கெட்டதை செய்வேன் தர, அவங்க பின்னால் நாங்கள் ஒரு நாய்மே தான் சார் எங்களை நடத்திருக்காங்க. அவங்க அந்த எக்மோர் செப்டம்பர் 23ம் தேதி ஒரு லேடி வந்தாங்க மாநிலத்தில், அவங்களுக்கு எல்லாருமே ஆரஞ்சு கலரில் சாரீ கட்டின்னு வரணும்னு சொன்னாங்க. அந்த சாரியோட செலவு ஃபுல்லாமே என்னை ஏற்றுக்க சொன்னாங்க. எல்லா உறுப்பினருக்குமே நான் தான் சாரீ வாங்கி கொடுத்தேன், பிஜேபி சாரீ வாங்கி கொடுத்தேன். அவங்க பின்னால் அன்றைக்கி நாங்கள் போனோம் சார், நாங்கள் வேன் வச்சு எல்லா மெம்பருமே போனோம். அதுக்கு பிறகு கமலாலயத்துக்கு போயிருக்கோம் அவங்க கூட, கமலாலயத்துக்கு 2 ட்ரிப்பு போயிருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு ஒரு முறை நிர்மலா சீதாராமன் அந்த மேடம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டைம் போயிருக்கோம். எல் முருகன்ஜி வந்து ஏத்திரிக்கு போகிறான்னு சொல்லிட்டு மதுரை வயலூர் அந்த கல்யாண மண்டபத்துக்கிட்ட போயிருக்கோம் சார், நான் போயிருக்கேன். ஆனால் வந்து நான் போராட்டத்தில் ஈடுபடலை, ஏன்னா அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் உள்ளே வச்சாங்க. அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் போகல, இடையவே நின்று நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். நான் ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க ஒரு நடிகை அப்படின்றனால அவங்கள நம்பிட்டீங்களா? எதன் அடிப்படையில் அவங்களாம்? அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்காங்க, இது வரைக்கும் வந்து ஒரு பெண்ணாக இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்கன்னு நினச்சோம் சார் நாங்கள். அவங்க வந்து உதவி செஞ்சுட்டு யூடியூப்பில் டிவியில் போட்டுக்குவாங்க அவங்கள அறிமுகப்படுத்துது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியிலலாம் வரவே இல்லை சார், சீரியலோடு தான் இருந்தாங்க, அவங்க வெளியில் வந்ததே கிடையாது. பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப பிரபலமாக ஆகணும், கட்சியில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சமூக சேவை செய்கிற மாதிரி, இந்த அன்னதானம் கொடுக்கறது, இந்த மூணுமுற்ற பசங்களுக்கு உதவி செய்கிறது, சின்ன சின்ன உதவிகள்லாம் செஞ்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளியே வந்தாங்க. அப்புறம் பிஜேபியில் போய் அவங்க சேர்ந்தாங்க. பிஜேபியில் சேர்ந்து இன்னும் நாங்கள் மேலே வரணுன்றதுனால சின்ன சின்ன அவங்க செய்கிற காரியத்தெல்லாம் வீடியோ எடுத்து எடுத்து போட்டுக்குவாங்க அவங்க. எங்கள் நாங்கள் உறுப்பினர் கார்டு போகிறது எல்லாமே சேர்த்து எல்லாமே எங்களை வச்சு நிறைய பயன்படுத்திட்டாங்க உறுப்பினருக்கு. பிஜேபி அவங்க எங்கே போனாலும் எங்களை மீட்டிங்கு கூப்பிடுவாங்க சார், போக முடியலன்னு சொன்னால் எங்களை மூஞ்சி கட்டுவாங்க, திட்டுவாங்க. தமிழக பாஜகவில் பெண்களை பயன்படுத்தி அவங்க ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கணும்னா பெண்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான அலிகேஷன்லாம் இருந்தது. அந்த 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 நீங்கள் பாஜகவில் ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கும்போது அது மாதிரியான சம்பவங்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்களா? இல்லை சார், என்னை வந்து 88வது வார்டில் மகளிர் அணி தலைவர் என்னை பொறுப்பேற்றுக்க சொன்னாங்க. நான் கொஞ்ச நாள் இருந்தேன், எனக்கு அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு பிடிக்கல, நான் அதை விட்டு விலகிட்டேன். எலெக்ஷன் போகிறது கூட நான் போகல, ஓட்டு கேட்குறதுக்கோ எதுக்கு போகல, 2 டைம் போனோம். அதுக்கப்புறம் வந்து நான் போகவே இல்லை சார், எனக்கு பிடிக்கல, நான் விலகிட்டேன். நான் இவங்க வந்து எனக்கு கட்சி கொடு, அவங்க தான் சார் என்ன கட்சி கொடுத்துக்கிறதுக்கு, எனக்கு கட்சியே வேணாம் நான் வெளியே வந்துட்டேன், அவங்க யார் எனக்கு கட்சி கொடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு போஸ்டிங் போட்டுருக்கிட்டே அவர் இவங்க சொல்லி தான் அவங்க எனக்கு போஸ்டிங் போட்டுருந்தாங்க. அவங்ககிட்ட போய் இவங்க நேரடியாக பேசினாங்களாம், இன்னமாரி கீதாவை கட்சி கொடுத்துக்கோங்கண்ணா, இவங்க தான் சார் எனக்கு தகுதி, எனக்குண்ணா என்ன இந்த பதவியில் இருக்க சார் என்ன தூக்குறதுக்கு, அவங்க எனக்கு கட்சி வேணாம்னு நானும் ஒதுக்கிட்டு என் உறுப்பினர்களும் ஒதுங்கிட்டாங்க, அதேமாதிரி எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் வந்து கவர்னர் ஆஃபீஸ் எதிர்க்க கனிமொழி மேம் எகுத்துக்கிறதுக்கு எங்களை வந்து மீட்டிங்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கோசம் போராட போகிறேன்னு எங்ககிட்ட சொல்லவே கிடையாது. உடனே வந்தாங்க, எல்லோரும் கிளம்புனாங்க, ஒரு வேன் வச்சு வர சொன்னாங்க. நானும் எதுவும் மகளிர் மீட்டிங் தான்னு சொல்லிட்டு எல்லாருமே, அப்போ நாங்கள் கலைசேரியில் தான் போயிருந்தோம், எல்லாருமே நாங்கள் கிளம்பணும் சார், வேன் வச்சு நாங்கள் ஒரு 20-30 பொம்பளைக்கு அங்கே போயிருந்தோம். கனிமொழி மேம் எகுத்துக்கோசம் கவர்னர் ஆஃபீஸ் முன்னாடி எங்களை போராட்டம் பண்ண சொன்னாங்க. சரி நாங்கள் போயிட்டுமேன்னு சொல்லிட்டு, அப்போ எங்களுக்கு விஷயமே தெரியாது, போயிட்டு இங்கே உட்காருன்னு சொன்னாங்க, நாங்கள் உட்கார்ந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுறாங்க கனிமொழி மேம் வராங்க, அவங்கள எகுத்து தான் இவங்க போராட்டம் பண்ண போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து அவங்கள எகுத்துணுன்னு நாங்கள் நினச்சது கூட கிடையாது சார், நாங்கள் அவங்கள எகுத்து நினச்சது கிடையாது. இவங்க மீட்டிங்குன்னு சொல்லிட்டு எங்களை சைலண்டாக ஏமாற்றி கூட்டு போனாங்க, எல்லாருமே ஏமாற்றி தான் கூப்பிட்டு போனாங்க, எல்லாருமே போயிருந்தோம். போன உடனே கனிமொழி மேம் எகுத்த மட்டும் எங்களை அங்கே கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் மயிலாப்பூர் சைதாப்பட்டி அந்த இடத்துல வந்து எங்களை வந்து அடித்தாங்க. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் ஆக வச்சாங்க எங்களை.
அரசா வச்சு காலையிலேருந்து இது ஈவினிங் வந்து ஒரு 6:30 7 மணிக்குள்ளே அது நடந்தது. ஒரு 8:00 9:00 மேலே விட்டுட்டோம். கிண்டி டேஷன் ஆனால் கேஸ் எல்லாம் எதுவும் ஃபைல் பண்ணி எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் சார். அதோட வீடியோவும் எங்ககிட்ட இருக்குது. அதுவும் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் அந்த நியூஸில் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அந்த ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குது. எங்களை சொல்லாமல் கொள்ளாமல் நிறைய விஷயத்துக்கு கூட்டு போய்ட்டு அங்கே போனதுக்கு அப்போ தான் சார் எங்ககிட்ட அந்த விஷயமே சொல்லுவாங்க. கனிமொழி மேம் எடுத்து போகிறன்ற ஒரு விஷயத்தையே இவங்களுடைய அவங்கள பகையாக வச்சுக்கிட்டு கனிமொழி மேம் வந்து அவங்கள கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுன்றதுனால இவங்க மனசில் வச்சுக்கிட்டு வேறு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போராட்டத்தை பண்ணுறதை வச்சு எங்களை இவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கோசம் இவங்க போராட வரலை. கனிமொழி மேம் மனசில் வச்சுக்கிட்டு இவங்க எடுத்து போராட வரான்னு தெரிஞ்சு அங்கே போனவுடனே எங்களுக்கு ஏண்டா போனோமோன்னு ஆயிடுச்சு. சரி போயிட்டுமே எங்களால் தப்பிச்சு வர முடியாது. அதுக்கும் எங்களை ரூலாக பேசுனாங்க. எங்கள் பேச்சு கேட்குதுன்னா கேளுங்கள் இல்லைனா நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு மாதிரி கோபமாக பேசுனாங்க. எப்படி சொல்லுது அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க கூட ஜூ ஜூன்னு போனால் ஒரு நாய் போகிற மாதிரி தான் சார் எங்களை சீப்பாக டீல் பண்ணாங்க. பெண்களை வந்து பாஜகவில் எப்படி நடத்தப்படுறாங்க? பெண்களை பாஜக எப்படி நடத்தப்படுறேன்னு நான் கட்சியை பற்றி எனக்கு சரியாக தெரியாது சார். நான் கட்சியை பற்றி பேசலை. ஆனால் வந்து எங்ககிட்ட பேசுனது வந்து கட்சியில் இருந்தால் நல்ல பெண்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நல்ல உதவி கிடைக்குன்னு சொல்லி தான் எங்களை பாஜகவில் அவங்க சேர சொன்னாங்க. நாங்கள் பாஜகவில் சேர்ந்து இந்தமாரி கந்து வட்டி கொடுமைக்கு ஆளானது தான் மிச்சம். அவங்கள்ட்ட வாங்கினது 50,000 சார். 50,000 கேட்டோம். அவங்க வந்து 45,000 தான் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. 5,000 பிடிச்சிக்கிட்டு தான் கொடுத்தாங்க. திரும்ப நாங்கள் கட்டிக்கிட்டு இருந்தோம். கட்டிக்கிட்டு இருக்கும் போதே வந்து நைட்டில் வந்து 10:00 11:00 வந்து இதை மாதிரி வட்டி காசு கொடுக்கல காசு கொடுக்கல என்ன காரணம் அப்படின்னாங்க. நான் காசு கொடுத்துருக்கனே கொடுத்துருந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. நான் கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வீடு வீடாக வந்து நைட்டு 10:00 11:00 வந்து மிரட்டுறீங்கன்னா என்ன அது அர்த்தம் இல்லை அவங்க தரலை அப்படின்னா அவங்க தரலைன்னா அது அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள ஆக்ஷன் எடுக்கிறது நீங்கள் அவங்கள நம்பி தானே கொடுத்தீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க. என்ன எதுவும் கேள்வி கேட்காதீங்க. நான் வட்டி காசு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ அந்த பொண்ணு வந்து ஃபோர்ஜரி பண்ணிக்குதே அப்படி பண்ணிக்குதே இப்படி பண்ணிக்குதே. நாங்கள் அந்த பொண்ணு ஃபோர்ஜரி பண்ணணும்னு உங்களுக்கு பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பொண்ணை நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. நான் வேணான்னு சொல்லலை. அதை வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து அட்வொகேட் கூட இருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் பண்ணணுன்றீங்க. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டராக இருக்கிறீங்க ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிருக்குது. அப்படி தெரிஞ்சிருந்து வந்து என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்கனால நீங்கள் கேட்குறது நியாயமாக தான் சொல்கிறேன் ரைட்டு தான் தப்பு இல்லை ஆனாலும் சொல்லிவிட்டு மறுபடியும் இப்போ வந்து எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து மோகன சுந்தரன்றவங்க செக்கு பவுல் ஆக்கியிருக்காங்க 2 மாதமாக. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறதுக்கே வந்திருக்கிறேன். நீங்கள் அதை கட்டிட்டீங்களா? 50,000 ரூபா வாங்கி 45,000 ரூபா கட்டிட்டீங்க. கட்டிட்டீங்க. இப்போ திரும்ப இதுக்கு 5 லட்சம் ரூபா கேட்குறாங்களா? 5 லட்சம் ரூபான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க செக்கு போட்டிருக்காங்க. நாங்கள் யாருன்னு தெரில மோகன சுந்தரன் வந்திருக்குதுன்னு பேங்க்கில் போய் கேட்டால் மோகன சுந்தரன்றவங்கள்ட்ட யார்ட்டம்மா செக்கு கொடுத்துருக்குறோம் அவங்கள்ட்ட போய் செக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட தான் நான் கொடுத்து வாங்கினது செக்கு. வேறு யார்கிட்டையும் நான் கொடுக்கல. என்னன்னு கேட்டாக்கா இதே மாதிரி தான் வேறு ஒருத்தவங்களுக்கும் போட்டிருக்கிறாங்க செல்வின்றவங்களுக்கும் மோகன சுந்தரன்றவங்க தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம கேட்டது ஜெயலட்சுமி தான் போட்டிருக்காங்க வேறு யாரும் கிடையாது அப்படின்றதுனால தான் இப்போ நான் நியூஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு கடன் வாங்குறது அந்த 50,000 ரூபாங்கிறது அவங்க ஜெயலட்சுமி உங்க கையில் கொடுப்பாங்களா எப்படி அந்த அமௌண்ட்டு? வந்து அக்கௌண்ட்டில் தான் கொடுத்தாங்க. செக்கு தான் கொடுத்தாங்க. எனக்கு செக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்தேன் அவ்வளோதான். மற்றபடியெலாம் வந்து எனக்கு கையில் அமௌண்ட்டெலாம் எதுவும் கொடுக்கல. நான் கட்டுறதே இவங்க கையில் தான் கட்டினேன். இவங்க மூலிமா தான் நான் போய் வாங்கினேன். இவங்க மூலிமா தான் நான் கொடுத்தேன். அதுக்கு என்ன செக் புக் கேட்பாங்களா அவங்கள்ட்ட? எல்லாமே லோனில் கொடுக்குற மாதிரி ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு செக் ஸ்லிப்பு க்ரீன் ஷீட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டோம். 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்தோம். அவ்வளோதான் கொடுத்துருக்கு. வேறு இடம் 2 செக் ஸ்லிப் கொடுத்துருக்குறோம். 2 செக் ஸ்லிப் கொடுத்தோம். 1 செக் ஸ்லிப் தான் 2 மாதமாக போட்டு போட்டு எடுக்கிறாங்க பவுல் ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துகிறாங்க. அது மூலமாக நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்றதுனாலவும் எங்களுக்கு வந்து மகளிர் நாங்கள் நிறைய இது பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில இது கிடைக்கும் அப்படின்றக்காக வந்து எங்களை சேர்த்தேன். இது மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னா நாங்கள் அங்கே உங்கள்கிட்ட சேர வேண்டியதே எங்களுக்கு கிடையாது. மெயின் வந்து எங்களுக்கு ஏன்னா இவங்க 10 பைசா வட்டிக்கு நாங்கள் அங்கே வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கந்து வட்டிக்கு இங்கே நாங்கள் இங்கேயே எங்களுக்கு வந்து மகளிர் குழுவுக்கு லோன் இது பண்ணி நாங்கள் அப்படியே ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்போம். சரி நம்மளும் மட்டும் நம்மளோட கஷ்டப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் மகளிர் மூலமாக ஏதாவது உதவி கிடைக்கும் கவர்மெண்ட்டில் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து எதிர்பார்த்து அந்த அக்கா எங்களுக்காக இது செஞ்சாங்க. ஆனால் அவங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்க தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்களும் ப்ரூஃப் எல்லாம் வச்சுருப்போம். நம்ம வந்து ஒரு நம்பிக்கை தான் சரி பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க வந்து இந்தளவுக்குலாம் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அவங்க இது மாதிரி பண்ணும்போது வந்து எங்களுக்கு இது இல்லை அவங்க பேசுனதால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேனாலாம் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அவங்க இது பண்ணல. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்டு வந்து சொல்லுவோம் மறட்டுவோம் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குலாம் சண்டை வரும் அப்படி அப்படின்றாங்க. யார் வந்து பேசினா எங்கள் ஹஸ்பண்ட் என்ன எதுவும் சந்தேகப்பட மாட்டார் வாங்கவும் மாட்டார்.
ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணி இது மாதிரி பண்ணலாம்னா அவங்க இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட மிரட்டி இருக்காங்களோன்னு யாருக்கு தெரியும். அதனால எங்களுக்கு வந்து இது இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன இதுன்னா நாங்கள் கொடுத்துட்டோம் பணம், அவங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லி இது மாதிரி செக் பவுன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து செக் பவுன்ஸ் எதுவும் பண்ணலை. ஆனால் மற்றவங்களுக்குலாம் இது பண்ணுறாங்க வாங்குறாங்க. நீங்கள் கொடுத்ததெல்லாம் வட்டி தான், அசலே கிடையாதுன்றாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து பிரச்சனை. நம்ம கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டுறோம். அன்னாடு வேலை செய்கிறவங்க அதை யாருமே வந்து மாதக்கணக்காக இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே அன்னாடு வேலை செஞ்சு கூலி வேலை செய்கிறவங்க தான் மெம்பராக நாங்கள் சேர்ந்துருக்கோம் எல்லாருமே. அவங்க வந்து எதுக்கு நாங்கள் இதுக்கு எதனால் ஒரு இது மூலமாக போனாங்கன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், ஒரு இதாக பண்ணலாம் வாங்க. ஆனால் எங்களை வச்சு அவங்க வந்து கச்சை வளர்த்துக்கணும் வாங்கிக்கணுன்ற அவங்க வளரணுன்றக்காக மெயின் ரீசன் அவங்க வளரணுன்றக்காக தான் எங்களை பயன்படுத்திக்கிறாங்க.